ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல இந்த யம்மியான நட்டி ரசமலாய் கேக் தான் பார்க்க போறோம். அது கூடயே கஸ்டமர் இந்த குட்டி ஆனிவர்சரி கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரசமலாய் கேக்கு ரசமலாய் பேஸ்ல ரசமலாய் மில்க வச்சே நல்லா சோக் பண்ணிக்கிட்டேன். சோக் பண்ணும்போது ரசமலாய் மில்க் கண்டிப்பா தண்ணியா தான் இருக்கணும். கொஞ்சம் கெட்டியா இருந்தாலும் ஊறாம மேலேயே மிதக்கும். நெக்ஸ்ட் கிரீம் அப்ளை பண்ணி ரசமலாய போட ஒரு பார்டரை போட்டு அதுக்குள்ள ரசமலாய் எல்லாத்தையும் கொட்டி எல்லா லேரையும் இதே மாதிரி செஞ்சு ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் சர்க் சர்க்னு சீவன பாதாம் எடுத்து சைட்ஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிட்டேன். அடுத்து டூடி நாஸ்ல வச்சு குட்டி குட்டியா டிசைன் போட்டு நடுவில் இருக்க கேப் எல்லாம் ஃபில் பண்றதுக்காக ரசமலாயை வச்சு கவர் பண்ணிட்டேன். கஸ்டமர் நேம் எதுவுமே வேணா, எனக்கு ஹாப்பி பர்த்டே டாப்பர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சு கூடையே ஸ்பிரிங்கிள்ஸ் தூவி கோல்டன் ஃபிளெக்ஸையும் சேர்த்து வச்சு டிசைனை பினிஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த குட்டி ஆனிவர்சரி தீம் கேக்கு கஸ்டமர் சொன்ன மாதிரியே ஒரு கேலண்டர் ஷீட் வச்சு மேல ரெண்டு ஹார்டின் வச்சு சிம்பிளா பினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஈஸியா பர்த்டே கேக் இப்படியோ ஆனிவர்சரி கேக் இப்படியும் தான் இருந்தது. உங்களுக்கு இந்த ரெண்டு கேக்ல எந்த கேக் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.